இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1 ல 8th சம்மும் 9th சம்மும் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான சம்ஸ். 8th சம் இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ டேட்டா இஸ் 4.5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம போன சம்ல எல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிக்ரீஸ்ட் பை 5 தென் ஃபைண்ட் த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ அந்த டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா நிறைய நம்பர் எல்லாம் கொடுத்தாங்களே, இது போல நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க, அது போல நிறைய நம்பர் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கான ஆன்சர் தான் நமக்கு 4.5 கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ அந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம டிக்ரீஸ் பண்றோம். டிக்ரீஸ்னா அது வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். 5 வேல்யூ சப்ராக்ட் பண்றோம்னு வச்சுப்போம். இப்போ இந்த எல்லா வேல்யூவும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து 5 வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா அதுக்கு என்ன புதுசா கிடைக்குதுல நிறைய நம்பர், அந்த 5 சப்ராக்ட் பண்ண பிறகு அப்படி கிடைக்கிற நம்பருடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து 5 மைனஸ் பண்ணா 305, இதுல 285, இதுல 315. அது போல எல்லாத்திலையும் 5 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அந்த புது நம்பர் எல்லாம் கிடைக்கும்ல, அதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு பேசிக் விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டால இருந்து நம்ம சப்ட்ராக்டோ ஆடோ பண்ணோம்னா, இப்போ இந்த நம்பர் எல்லாம் கூட இதுக்கு கூட 500 ஆட் பண்ணாலோ இல்ல சப்ட்ராக்ட் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. நீங்க வேணாலும் செக் பண்ணியும் பார்க்கலாம். ஆனா வந்து அதுக்கு டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா இருந்தா தான் நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியும். இதுல டேட்டா என்ன நம்மளுக்கு கொடுக்கல, ஆனா அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டைரக்டாவே 4.5 கொடுத்துட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சம்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கும் போதே உங்களுக்கே தெரியும். சோ ரொம்ப சிம்பிளா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, எக்ஸாம்பிள் சம்மோ இல்ல எக்ஸை சம்மோ கூட எடுத்துங்க. அதுல இருந்து இப்ப இந்த சம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, இதுல எல்லா நம்பர்ல இருந்தும் 5 டிக்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு புதுசா ஒரு நம்பர் செட்டு கிடைக்குமா, அந்த செட்டுக்கு நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சு பாருங்க, அதுவும் சேமா தான் வரும். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நம்பர் கூட இந்த டேட்டா கூட ஆடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணோம்னா அதுக்கு கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ மாறாது. இதுவே 9th சம் பார்ப்போம். இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ டேட்டா இஸ் 3.6 அண்ட் ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிவைடட் பை 3 தென் ஃபைண்ட் த நியூ வேரியன்ஸ் அண்ட் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒரு ஒரு டேட் வேல்யூவும், அந்த டேட்டால இருக்க ஒரு ஒரு வேல்யூவும், அதாவது இதுல உள்ள ஒரு ஒரு வேல்யூவும் நம்ம டிவைட் பண்ண போறோம். 3 டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ண நம்மளுக்கு புது நம்பர் கிடைக்குமா? இப்ப 310 / 3, 290 / 3, அது போல பண்ணோம்னா நம்மளுக்கு புது நம்பர் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த நம்பர்லாம் எடுத்து நம்ம அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ கண்டுபிடிச்சோம்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ வேரியன்ஸோ கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுப்போம். இப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு குவெஸ்டின்ல ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பழைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அதை விட இது வந்து மாறுபடும். எப்படி மாறுபடும்னா, இப்போ டிவைட் பை 3 பண்ணோம்னா அந்த ஆன்சரையும் டிவைட் பை 3 பண்ணோம். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் டிவைட் பை 3 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து மல்டிப்ளைக்கும் டிவைடுக்கும் பொருந்தும். இப்போ மல்டிப்ளிகேஷன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட மல்டிப்ளை பண்ணணும் 3 நம்பரை. இதுவே டிவைடட் பை 3னா இந்த பழைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட 3 டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இதுல இருந்து நம்மளுக்கு புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்குது இல்ல, அதுல இருந்து நம்மளுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மானா, வேரியன்ஸ்ன்றது சிக்மா ஸ்கொயர். இதுக்கு கிடைக்கிற ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படி பண்ணோம்னா மாறாது. அதாவது கொடுக்கப்பட்ட டேட்டாவில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணா மாறாது. கொடுக்கப்பட்ட டேட்டாவில் டிவைடோ மல்டிப்ளையோ பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறும். அதுக்கு டிவைட்னு கொடுத்தா டிவைட் பண்ணணும், மல்டிப்ளைன்னு கொடுத்தா மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளோதான் ஆன்சர். இதை நம்ம ஸ்டெப்பாக எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். தமிழ் மீடியத்தில் அந்த வார்த்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். டேட்டானா தரவு, திட்ட விளக்கம் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியும். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தரவுல ஒவ்வொருத்தில இருந்தோம், அதாவது ஒரு ஒரு நம்பர்ல இருந்தோம் 5 வந்து கழிக்கணும், அதாவது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷன் அடிஷன் அதில் எதுவும் மாறாது. ஸோ திட்ட விளக்கம் எதுவுமே மாறாது. இதுவே நம்மளுக்கு திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க, அதில் இருக்க வேல்யூ வந்து நம்ம வகுக்கணும். அதாவது கொடுத்த தரவுல இருந்து ஒரு ஒரு வேல்யூவும் நம்ம வகுக்கணும். எதாலனா 3 வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புதுசா நம்மளுக்கு கிடைக்க போற திட்ட விளக்கமும் கண்டுபிடிக்கணும், விளக்க வர்க்க சராசரியும் கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் குவெஸ்டன்ல கொடுத்த எழுதியாச்சு, சிக்மா அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.5, அதை நம்ம டிக்ரீஸ் பண்றோம், நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன. இதுக்கு இந்த ஸ்டெப்ல வந்து அப்படி குவெஸ்டன்ல இருந்தே எழுதலாம். குவெஸ்டின்லேயே இருக்கு பாருங்க, இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ டேட்டா இஸ் 4.5 அண்ட் ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிக்ரீஸ்ட் பை 5. இப்ப நம்ம பிராக்கெட்ல எழுதிருக்கல, அது வந்து சப்ட்ராக்ஷன், டிக்ரீஸ்னா சப்ட்ராக்ஷன். இது புரிஞ்சுக்கிறதுக்காக த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டஸ் நாட் சேஞ்ச், இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராவும் எழுத போறோம். த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டஸ் நாட் சேஞ்ச், அது மாறாது. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இவ்வளவு. நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் ஒரு ஒரு வேல்யூல இருந்தும் 5 சப்ட்ராக்ட் பண்றோம், அப்போ இந்த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்சோ 4.5.
இங்க நம்ம க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருந்தாங்க, ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.5. அப்ப புதுசும் 4.5 தான் வரும். சோ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். நியூன்னு எழுதிட்டு 4.5 எழுதினாலே போதும். ஆனா நைன்த் சம்ல கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப் எழுத போறோம். சிக்மா கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 3 கொடுத்துருக்காங்க. நியூ சிக்மாவும் கண்டுபிடிக்கணும், நியூ சிக்மா ஸ்கொயர் இதுதான் வேரியன்ஸ், இதையும் கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே க்வெஸ்சன் வந்து எழுதி வேண்டியதான். இஃப் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எ டேட்டா இஸ் 3.6, இந்த சம்ல 3.6 கொடுத்துருக்காங்க, அண்ட் ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிவைடட் பை 3. டிவைட் பண்ணோம்னா அந்த டேட்டாவில் உள்ள ஒரு ஒரு வேல்யூவும் அதை நம்ம டிவைட் பண்ணோம் 3 தென் த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்சோ டிவைடட் பை 3. நமக்கு புதுசாக கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அதை நம்ம என்ன பண்ணோம்னா பழைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 3 டிவைட் பண்ணோம்னா நமக்கு புதுசு கிடைச்சோம். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக நான் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நியூ சிக்மான்னு எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதை நம்மளுக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்களோ அது ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஓல்டு சிக்மான்னு எழுதிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக சென்டென்ஸாக கூட எழுதலாம் டிவைடட் பை 3. இப்போ ஓல்டு சிக்மா வந்து நம்மளுக்கு க்வெஸ்சனில் கொடுத்தது என்ன, 3.6. அதை வந்து நம்ம 3 டிவைட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு புது வேல்யூ கிடைக்கும். இதை டிவைட் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள், 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 1 3 is 3, 2 3 is 6, நடுவில் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே வச்சுக்கணும், 1.2 தான் ஆன்சர். இது வந்து சிக்மா கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது சிக்மா ஸ்கொயர். இது ரொம்ப சிம்பிள், நியூ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு நியூ சிக்மா. நியூ சிக்மானா என்ன, நம்ம இந்த ஸ்டெப்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, இதுதான் நியூ சிக்மா. இதை அப்படியே எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது வேற இது வேற, இது வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் பாருங்க, இது வந்து நியூ சிக்மா ஸ்கொயர், இது வேரியன்ஸோட வேல்யூ. வேரியன்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். இந்த லெஃப்ட்ல இருக்கிறதும் இதுவும் சேம் கிடையாது, ஸோ அதை புரிஞ்சுங்க. இதுல சிக்மாக்கு மட்டும் ஸ்கொயர், இது நியூ சிக்மாக்கு ஹோல் ஸ்கொயர், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஹோல் ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வந்து 1.2, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், ஹோல் ஸ்கொயர் பண்றோம். இதை மல்டிப்ளை பண்ணா ரொம்ப சிம்பிள், முதல் 12 × 12 பண்ணுங்க, அதுக்கு ஆன்சர் வந்து 144 வரும். இதுல ஒரு பாயிண்ட் முன்னாடி மூவ் பண்ணா இதுல ஒரு பாயிண்ட், அப்ப டோட்டலா 2 பாயிண்ட் முன்னாடி மூவ் பண்ணா 1.44 வரும், அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி,